ரெண்டு மேல வரணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சாயந்தரம் நம்ம ஃபிஷிங் ஹார்பர் போயிருக்கும் போது பெரிய போட்ல இருந்து வஞ்சர மீன் இறக்கிட்டு இருந்தாங்க. இந்த வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வலையில் பிடிச்ச வஞ்சர மீன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட வந்து 30 கிலோ வரைக்கும் வஞ்சர மீனை வெயிட் போட்டு இறக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 கிலோ வெயிட் இருக்கிற சைஸ் உள்ள மீன் எல்லா மீனுமே. இது எல்லா மீன் வாங்குற எல்லா மீனுமே வந்து ஈவனான வெயிட்டில் எல்லாமே ஒரு 3 கிலோ 3.5 கிலோ அந்த இடைப்பட்ட வெயிட்டில் இருந்தது அப்படின்னா வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதோடைய ரேட்டுக்கும் சரி, இல்லை வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் போய் அவங்க பீஸ் போட்டு அதை சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பீஸ் வந்து ஒரு 200-250 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரே வெயிட் உள்ள ஒரே சைஸான மீனாக இருந்துச்சுன்னா அந்த பீஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். சின்ன மீன் ரொம்ப பெரிய மீன் அப்படின்னு மாறி போச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது அதனால் வந்துட்டு ஈவனான சைஸில் உள்ள மீன்களாக வந்து வாங்குறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக வந்து ஸ்பெஷலாக அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 30 கிலோ இருக்குது மீன். ஸோ இந்த மீனை வந்து இப்போ வாங்கிட்டு போய் அதை வந்துட்டு அவங்க ஐஸில் வச்சு எப்படி வந்துட்டு பேக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உண்மையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடை சரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வஞ்சர மீனை எடுத்து கம்பெனிக்காரங்க அவங்க பாக்ஸில் வச்சு அவங்க கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள் மீன் வந்து நான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கல் மாதிரி இருக்குது மீன், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொதுவாகவே வந்து வஞ்சர மீன் தான் வந்து இருக்கிற மீன்கள்லேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான மீன். இப்போதைக்கு வஞ்சர மீனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 900-950 ரூபா வரைக்கும் 1 கிலோ போயிட்டுருக்குது. இது வந்துட்டு நம்ம 3-4 கிலோ அந்த முழு மீனை அப்படியே முழுசாக வாங்கினா மட்டும்தான் இந்த ரேட்டு. நமக்குன்னு வந்து தனியாக கட் பண்ணி நம்ம 1 கிலோ மட்டும்தான் வேணும் அப்படின்னு வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து 1300-1400 ரூபா சொல்லுவாங்க. அது வஞ்சர மீனில் மட்டும் கிடையாது, எந்த மீனையுமே வந்து நம்ம முழுசாக வாங்காமல் நமக்குன்னு கட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற மீன் வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சேல்ஸ் ஆகும், இல்லைன்னா வீணாக தான் போகும். அதனால் வந்துட்டு அதிகமாக தான் ரேட்டு சொல்லுவாங்க. வாங்கடா பா, அவ்வளவுதான் கீழே இருக்கு. ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெகுலராக சீ ஃபுட்ஸ் வந்து பல்க் குவான்டிட்டியில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லியுமே. பர்டிகுலராக அதுலேயுமே வஞ்சர மீன் வந்து 100 கிலோ 200 கிலோ வரைக்கும் எக்ஸ்போர்ட் வந்து டெய்லியும் பேக்கிங் போட்டு பெங்களூர் இல்லை கேரளா அந்த இடத்துக்கு வந்து தூத்துக்குடி அது மாதிரி ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் அந்த ஒரு 100 கிலோ வஞ்சர மீனை எப்படி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ வந்துட்டு நம்ம தென்கிழக்கு மீனவன் சேனலில் பிரத்யேகமாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக வந்து போட்டிருக்கிறோம். ஏன்னா வந்து பேக்கிங் பண்ணுறதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அது சரியான முறையில் பேக்கிங் பண்ணால் தான் அந்த மீன் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பக்குவமாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு இல்லைனா வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு சீ ஃபுட்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹோல்சேலாக இந்த சீ ஃபுட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய தென்கிழக்கு மீனவன் சேனலை ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம். அது நண்டு மீன் எறா கனவா எதாக இருந்தாலும் எல்லா சீ ஃபுட்ஸுமே வந்து நம்ம ஒரு சூப்பரான ப்ரைஸில் வந்துட்டு உங்களுடைய இடத்துக்கே வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம டெலிவரி ஆப்ஷன்ஸும் வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணி கொடுக்கணும்.
எடுக்கிறோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியில் எப்படி நம்ம மீனை எடுக்கிறோம், அது எப்படி எடை போடுறோம், அது எப்படி வந்து கம்பெனிக்கு திரும்ப கொண்டு வந்து ஐஸ் வச்சு அதை பத்திரப்படுத்தி எவ்வளோ ஹைஜீனிக்காக வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நம்ம வீடியோலேயே நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக காட்டியிருப்போம். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பிக்கையாக நீங்கள் நம்மக்கிட்ட உங்களுடைய ஆர்டரை கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெலுங்குலக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ரெண்டு மீன் எடுத்து கொடுத்துருங்க. அங்கே